வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எதுக்கு தான் இப்படி ஓடுறோம், யாரை திருப்தி படுத்துறதுக்காக இந்த வாழ்க்கைய வாழ்றோம், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனா நமக்கு பிடிச்சதை நம்மளால சாப்பிட முடியலையே, ஃபுல் டைம் மருந்தே சாப்பிடுற மாதிரி இருக்கே, எதுக்குடா இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விரக்தியான மனநிலை நம்ம எல்லார் மனசுலையுமே கண்டிப்பா ஒரு நாள் வரும். அப்படி ஒரு எண்ணங்கள் ஒருத்தருக்கு வருது. அவர் ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்றாரு, கடற்கரை ஓரமா நடந்து போய் ஒரு ஓரமா உட்கார்றாரு. அவருக்கு மனசு ஃபுல்லா கவலை, என்னடா வாழ்க்கை இது. அண்ட் அவருடைய மனசுல ஏதோ அவர் பெரிய சுமைய சுமக்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அப்ப யாரோ அவரை கூப்பிடுறாங்க. யாருன்னு இவரும் சுத்தி சுத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. அப்ப மறுபடியும் ஒரு குரல் கேக்குது, யாருன்னு பார்த்தா கீழே காலுக்கடியில ஒரு நத்தை ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த நத்தை இப்படி சொல்லுது, நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த நபர் கேக்குறாரு, நீ ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு. அதுக்கு அந்த நத்தை இப்படி சொல்லுது, பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கியே, மனசுக்குள்ள பெரிய கஷ்டம் இருக்கும் போல, என்கிட்ட பேசுனா உனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், உனக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த நத்தை சொல்லுது. அதுக்கு அந்த நபர் அந்த நத்தை கிட்ட இப்படி புலம்புறாரு, என்ன வாழ்க்கை வாழ்றேனே தெரியல, என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது, ஏதோ பெரிய சுமையை நான் சுமக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நத்தை சிரிச்சுக்கிட்டே இப்படி கேக்குது, எதை சுமக்குற, அப்படி நீ என்னத்தை பெருசா சுமந்துட்ட, என்ன விடவா, என்ன பார்த்து கூடவா உனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு அந்த நத்தை அந்த நபரை பார்த்து கேக்குது. என்ன பாரு, நான் வாழலையா, நான் எந்நேரமும் குடியிருக்கும் என்னுடைய வீட்டை என் உடம்புல தான் வச்சு சுமந்துட்டு இருக்கேன், அதை நினைச்சு நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்ல, இதை நினைச்சு நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்ல, இதை நான் வெறுக்கவும் இல்லை, இது என்னுடைய இயல்பு அப்படின்னு நினைச்சு நான் வாழலையா, ஏன் இந்த உலகமே என் வேகத்தை பார்த்து கிண்டல் பண்ணிருக்கு, நத்தை ரொம்ப சோம்பேறின்னு சொல்றாங்க. ஆமா, இறைவனுடைய படைப்பே அதுதான், இறைவன் என்னை இப்படிதான் படைச்சிருக்காரு, நான் ஏற்றுக்கொண்டு நான் வாழலையா, என் வேகம் வேணா குறைவா இருக்கலாம் ஆனா என்னுடைய பயணம் அப்படின்றது அது நீண்ட நெடிய பயணம், அதுக்கு நான் என்னையே நான் தயார்படுத்திக்கிட்டேன், இந்த நீண்ட நெடிய பயணத்துல எனக்கு எந்த தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கை என்கிட்ட இருக்கு, அதனால தான் நான் அதை நோக்கி போயிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ உன்னை நம்பு, முழுசா உன்னை நீ நம்பும் போது உனக்கு வாழ்க்கையில எதுவுமே சுமையா தெரியாது, இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நத்தை அங்கிருந்து கிளம்பி போகுது. இது ஒரு கற்பனை கதை தான், ஆனா இதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு. நம்மளை சுத்தி எவ்வளவோ உயிரினங்கள் வாழுது, அதோடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைப்போம், நம்மளும் பேசாம விலங்காவே பிறந்திருக்கலாமோ, இல்ல பறவையாவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் எல்லா உயிரினங்களுக்குமே சிக்கல் போராட்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும், ஆனா அதுங்க எதுவுமே சோர்ந்து போய் உட்காரலையே, நம்ம மட்டும் ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கைனாவே போராட்டம் சிக்கல் இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைனோ இல்ல ஃபேஸ் பண்ண முடியாத விஷயம்னோ எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிற ஒரு லைஃபை ஹாப்பியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.